हाय फ्रेंड्स, वेलकम टू लक्षर्वी किचन। नम्मा इनिकी इडली दोसा की रोम्बा सुपराना कैरट चटनी एप्पडी सेयलानु पाक्कलाम। नींगे इंद चैनल पुदुसा पाक्कुरींगना इंद चैनल इरुक्कर वीडियोस फुल्ला पात्तुट्टु उंगलुक्कु पिडिच्चिरुंददना मरक्काम सब्सक्राइब पण्णुंग। अप्पडी पक्कत्तुल इरुक्कर बेल ऐकानैयुम प्रेस पण्णि विट्टुट्टु अदुल ऑल्ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விடுங்க। வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு ஒரு பேன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். எண்ணெய் ஆட் பண்ணி அதல 1 கேரட் நல்லா தோலலாம் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ கேரட் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில. இப்போ கேரட் நல்லா எண்ணெயில வேகட்டும். கேரட் நல்லா எண்ணெயில வதங்கினா தான் நமக்கு சட்னி நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. அதனால நம்ம நல்லா எண்ணெயில வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க கேரட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இத ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திரலாம். அடுத்து அதே எண்ணெயில நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில. அடுத்து ஒரு 10 பல் பூண்டு இதல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் வதக்கும் போது தான் நமக்கு சட்னி நல்லா டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி நல்லா வதங்கணும். அப்பதான் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நமக்கு சட்னி நல்லா டேஸ்டா இருக்கும். நான் காரத்துக்கு 6 வரமிளகாய் ஆட் பண்ணிட்டேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் இது வந்து 1 கேரட்டோட அளவு தான். ஒரு பெரிய சைஸ் கேரட் இது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாமே எடுத்துர்க்கேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ கடலைப்பருப்பு எண்ணெயில நல்லா வதங்கட்டும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலை அதையும் ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் நல்லா வதங்கட்டும். அடுத்து நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுத்து நாம சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேரட்டை இதல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே இதனோட நல்லா mix ஆகட்டும். அடுத்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துர்க்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாமே நமக்கு ஒரு வாட்டி நல்லா வதங்கிருச்சு. இத நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். மாத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அரைச்சா போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நமக்கு சட்னி எந்த கன்சிஸ்டன்சில நமக்கு வேணுமோ
அந்தமாதிரி நம்ம அரைச்செடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வேணும் அப்படின்னா அந்தமாதிரி அரைச்செடுத்துக்கலாம். நான் இந்தளவுக்கு அரைச்செடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். அடுத்தது இதுவே தாளிச்செடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை. இப்போ நம்ம இதை சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஸ்டைலில் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.